ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷெடியூலிங் தான் பார்க்க போகிறோம். ஷெடியூலிங் டிரான்சாக்ஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஷெடியூல் அப்படின்னா என்ன? நம்ம பார்க்குற டைம் டேபிள் தான் ஷெடியூல்னு சொல்வோம். ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா இந்த டைமில் இதை செய்யணும்னு டைம் டேபிள் இருக்கும். இப்போ காலேஜில் கிளாஸ் ஹவர்ஸ்னு இருக்குது, பிரேக் ஹவர்னு இருக்குது, 8 hours நமக்கு டைம் டேபிள் போட்டுட்டு தராங்க. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஷெடியூல்னு சொல்றோம். அப்ப டிரான்சாக்ஷன்ல நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. அப்படி நிறைய டாஸ்க் நடக்கிறப்ப நிறைய ஒரு மல்டிபிள் டிரான்சாக்ஷன் வந்து ஒரே நேரத்தில், அதாவது ஆர் ரன்னிங் கன்கரண்ட்லின்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஒரே நேரத்தில் நிறைய டிரான்சாக்ஷன் நடந்தா என்ன ஆகும், நம்மளுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகும், கொலாப்ஸ் ஆயிடும். ஓகேவா? சோ சரியா எதுவுமே நடக்காது. அப்படி இருக்க பட்சத்துல நம்ம ஷெடியூலிங் ப்ராசஸ் கொண்டு வரோம். ஷெடியூல் அப்படின்னா டைம் டேபிள் போட்டு இந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்கறப்ப ஒரே நேரத்தில் நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு பேரு கன்கரன்சி ப்ராப்ளம்னு சொல்வோம். இதை நம்ம சால்வ் பண்றதுக்காக கொண்டு வரது தான் ஷெடியூலிங்னு சொல்றோம். ஸோ மல்டிபிள் டிரான்சாக்ஷன் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸா எக்ஸிக்யூட் ஆகிறப்ப நம்மளால அதை ஈஸியா மேனேஜ் பண்ண முடியாது. அதுல நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி வர ப்ராப்ளமுக்கு பேரு கன்கரன்சி ப்ராப்ளம்னு சொல்வோம். இதை நம்ம சால்வ் பண்றதுக்காக கொண்டு வரது தான் ஷெடியூலிங். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ஷெடியூல்ஸ் இருக்கு, மொத்தம் 2 types of ஷெடியூல் இருக்கு, சீரியல் ஷெடியூல், நான் சீரியல் ஷெடியூல். அந்த நான் சீரியல் ஷெடியூல் 2 types இருக்கு, சீரியலைசபிள், நான் சீரியலைசபிள். சீரியலைசபிள்ல கான்ஃபிளிக்ட் அண்ட் வியூ இருக்கு, நான் சீரியலைசபிள்ல ரெக்கவரபிள் அண்ட் நான் ரெக்கவரபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சீரியல் ஷெடியூல்னா என்னன்னு பார்ப்போம். சீரியல் ஷெடியூல்னா என்ன? ஆல்ரெடி நமக்கு டிவியில சீரியல் பாக்குறோம், நிறைய வெப் சீரிஸ் பாக்குறோம். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சீரியல் அப்படின்னாலே தொடர்ச்சியா அப்படின்னு அர்த்தம். ஒன்னு முடிஞ்சு இன்னொன்னு வரதுக்கு பேர் தான் நம்ம சீரியல்னு சொல்வோம். சோ ஒரு எபிசோட் முடிஞ்சாதான் இன்னொரு எபிசோட் வரும். அதே மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சாதான் அடுத்த டிரான்சாக்ஷன் நம்மளோட டேட்டா பேஸ்ல நடக்கும். இதான் நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படின்னா சீரியல் ஷெடியூல்னு சொல்வோம். ஒரே நேரத்துல என்ன ஆகாதுன்னா மல்டிபிள் எக்ஸிகியூஷன் நடக்காது. சோ இதுக்கு பேரு நான் இன்டர்லீவ்ட் எக்ஸிகியூஷன் சொல்லலாம். சீரியல் ஷெடியூல் எப்பவுமே ரெக்கவரபுளா இருக்கும். அதாவது என்ன ஆகும் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்ல கரெக்டா இருக்கிறனால, கரெக்டா ஒன்னு முடிஞ்சு ஒன்னுன்னு வரனால ப்ராப்பரா நமக்கு ஒரு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஈஸியா ரெக்கவரபிள் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க எக்ஸாம்பிள், T1 ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு, T2 ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு. இந்த T1 டிரான்சாக்ஷன்ல என்னெல்லாம் ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகணுமோ அதெல்லாம் பெர்ஃபார்ம் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, T2 ஒர்க் ஆகுது. இதுக்கு பேர் தான் சீரியல் ஷெடியூல்னு சொல்வோம். நெக்ஸ்ட் ஒன் நான் சீரியல் ஷெடியூல் பார்ப்போம். நான் சீரியல் ஷெடியூல்னா சீரியல் ஷெடியூலுக்கு ஆப்போசிட் தான் நான் சீரியல் ஷெடியூல். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீரியல் ஷெடியூல்ல ஒரு டைம்ல ஒரு டிரான்சாக்ஷன் தான் பெர்ஃபார்ம் ஆகும். இங்க நான் சீரியல் ஷெடியூல்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய டிரான்சாக்ஷன், மல்டிபிள் டிரான்சாக்ஷன் ஒரே நேரத்தில், அதாவது சைமல்டேனியன்ஸா ஆர் கன்கரண்ட்லியா பெர்ஃபார்ம் ஆகுது. ஒரே டைம்ல நிறைய ஷெடியூல் வந்து பெர்ஃபார்ம் ஆகுறது, நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படின்னா நான் சீரியல் ஷெடியூல்னு சொல்வோம். சோ இங்க என்ன ஆகும் அப்படின்னா டைம் ரொம்பவே கம்மியா தான் எடுத்துக்கும். ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறப்ப இன்னொரு டிரான்சாக்ஷன் சைட்ல நடக்கிறப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டைம் ரொம்பவே கம்மியாகுது. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க ஒரு டிரான்சாக்ஷன் 1 இருக்கு, இங்க ஒரு டிரான்சாக்ஷன் 2 இருக்கு. இங்க டிரான்சாக்ஷன் 1ல R1 அதாவது ரைட் ஆபரேஷன் 1, ரீட் ஆபரேஷன் 1 நடக்குது. டிரான்சாக்ஷன் 2ல நெக்ஸ்ட் இங்க என்ன ஆகுது, சைமல்டேனியஸா ரீட் ஆபரேஷன் ரைட் ஆபரேஷன் நடக்குது. இங்க திரும்ப அடுத்து இன்னொரு ஆபரேஷன் நடக்குது, இங்க ஒரு ஆபரேஷன் நடக்குது. இப்படி மாத்தி மாத்தி டிரான்சாக்ஷன் 1 டிரான்சாக்ஷன் 2 அட் அ டைம்ல நிறைய ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பேரு நான் சீரியல் ஷெடியூல்னு சொல்வோம். இவ்வளவுதான் ஷெடியூலிங் அப்படின்றது.